வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் கடையில் எப்படி நம்மளுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே செய்யலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு, தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஸ்லைஸும் இந்த அளவுக்கு மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வானல் வச்சுக்கோங்க, ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீஸை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 6 நிமிஷம் போல் நல்லா வேக வைங்க. இதில் அரை வேக்காடு வெந்தால் போதும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் மேலே இருக்கிற கிழங்கும் நல்லா வேகும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வெந்துடுச்சு. இந்த கிழங்கை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்கு சூடு ஆறட்டும். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வானல் வச்சுக்கோங்க, வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சதுனால இதில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து பொறிக்க வேண்டாம். ஒரு 4 நிமிஷம் இதில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது ஸ்பூனால் போடாமல் நீங்கள் உங்கள் கையாலே இந்த மாதிரி பரவலாக தூவி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி
பாருங்கள் ரோட்டு கடையில் எப்படி வெளியில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சாச்சு. அதிக காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.